சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உரைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பிலமேடு, கோயம்புத்தூர். பூமிக்கு அடியில் CO2 எனப்படும் கார்பன் டை ஆக்சைடை படிய வைப்பதன் மூலம் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தலாம் என்று ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் உதவியுடன் இயங்கும் 44.01 என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் கண்டறிந்துள்ளது. இப்போது உலகை அச்சுறுத்தி வரும் பெரும் பிரச்சனையாக புவி வெப்பமயமாதல் உருவெடுத்து வருகிறது. உலக நாடுகள் அனைத்தும் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் COP எனப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான மாநாட்டில் இதற்கான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். புவி வெப்பமயமாதலில் கார்பன் டை ஆக்சைடு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை கட்டுப்படுத்த மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், சூரிய ஆற்றல் உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியை பயன்படுத்துதல் முதலிய பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 44.01 என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் கார்பன் டை ஆக்சைடை பூமிக்குள் செலுத்தி அதை பாறையாக மாற்றி படிய வைப்பதன் மூலம் புவி வெப்பமயமாதலை குறைக்கலாம் என்று கண்டறிந்துள்ளது. இந்த முறையில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் கலந்த கலவை இயற்கையாக கிடைக்கும் பெட்ரோடைட் என்ற வகை பாறைக்குள் ஆழ்துளை அமைத்து வேகமாக செலுத்தப்படும். இந்த வகை பாறைகள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கார்பனேட் என்ற திடப்பொருளாக மாற்றும் தன்மை கொண்டவை. இவ்வாறு CO2 வாயுவை திடப்பொருளாக படிய வைப்பதன் மூலம் புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும். இந்த பெட்ரோடைட் வகை பாறைகள் ஓமன் நாட்டில் பூமியின் புறப்பரப்பில் மிக எளிதாக கிடைக்கின்றன. எனவே இந்த திட்டத்தை சர்வதேச அளவில் செயல்படுத்த 44.01 நிறுவனம் 308 கோடி ரூபாயை செலவழிக்க திட்டமிட்டுள்ளது.